ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு புக் மார்க் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி தான் ஒரு புக் மார்க் பண்ணும். ஃபஸ்ட் ஸ்டெப் ஒரு 15 சென்டிமீட்டர் எடுத்துருவோம் பேப்பர். நம்ம 15 சென்டிமீட்டர் எடுத்துட்டு ஸோ நம்ம ரெண்டு பக்கமும் அந்த மாதிரி மடிச்சிடணும் கைஸ். செகண்ட் ஸ்டெப் திருப்பி நம்ம இந்த மாதிரி மடிக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 4 ஸ்கொயர்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு பகுதி எடுத்துக்கிட்டோம். நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம 2 ஃபோல்ட் பண்ணிட்டோம் போயிக்கலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம இந்த லைன் வருது, நம்ம வந்து இதுக்குள்ள நம்ம சிஸ்டர் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஸ்கொயரா ஈக்குவலான ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த கார்னரும் நம்ம இந்த கார்னரும் ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கடிச்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நெக்ஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி கையாலே நம்ம பிடிச்சி விட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஈக்குவலான ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. நம்ம இந்த கார்னர் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரைட்டு அப்படி வச்சுட்டு ஒரு ஃபோல். நெக்ஸ்ட் இந்த கார்னர் வந்து இங்கே வச்சுன்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபோல் இந்த மாதிரி வந்துடும் காய்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த சென்டர் பார்ட்டை கொஞ்சோண்டு இப்படி கீழே ஃபோல் பண்ணணும். கொஞ்சோண்டு போது இட்டுன்னு உண்டு லைட்டாக நம்ம வந்து இந்த கார்னர் வந்து நம்ம கொஞ்சோன்னு தூக்கிட்டு இதை மடிச்சுக்கணும். இந்த மாதிரி காய்ஸ் உள்ளே போனால் நம்ம ஒரே ஒரு ஸ்டெப். நெக்ஸ்ட் இந்த கார்னரை இந்த மாதிரி உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு ஏதாச்சும் வெளியே வந்துச்சுன்னா அங்கே வெளியே வந்துருக்கு. நம்ம உள்ளே போயிட்டு நம்மளோட புக் மார்க் ரெடி. இதே மாதிரி வந்துருக்கு, நம்ம வாங்க டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு புக்கை எடுத்துக்கிறேன். புக்கில் வந்து நம்ம ஒரு பேஜ் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த பேஜ் புக் மார்க் ஃபிக் பண்ணியிருக்கேன். வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். கரெக்டாக வந்துருக்கு கைஸ் இந்த பேஜ். நம்ம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெக்ஸ்ட் பார்ட் 2 வேணுமான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.